தமிழகத்தில் பாரதிய ஜனதாவுக்கு தற்காலிகமாகவே பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக அக்கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு தலைவர்கள் கூறிய கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுக 38 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழகத்தில் பாரதிய ஜனதாவுக்கு தற்காலிகமாகவே பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாகவும், தமிழகத்திற்கு நலத்திட்டங்களை கொண்டுவர தங்களது மக்கள் பணி தொடரும் என்றும் கூறினார். தமிழகத்தில் உள்ள பல நல்ல திட்டங்கள் கொண்டு வருவதற்கான தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முயற்சி தொடரும். அதே மாதிரி தூத்துக்குடியிலும் பல பிரச்சனைகள் இருக்கிறது, அவையெல்லாம் சரி செய்வதற்கும் என்னால் முழு முயற்சியை நான் செய்வேன். எங்களது மக்கள் பணி என்றுமே தொடரும். தமிழகத்தில் ஒரு தற்காலிக பின்னடைவு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் நிச்சயமாக வருங்காலம் எங்களுடையது, அது மக்களுக்கானது என்பதை நாங்கள் நிரூபிப்போம். மக்களுக்கு 10,000 ரூபாய் வரை கொடுத்து சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக 9 தொகுதிகளை வென்றதாக தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் திருச்சி எம்பியுமான திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றார். எல்லாருமே வந்து ஓட்டு பெட்டி வேண்டுமா அல்லது சீட்டு முறை வேண்டுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் வெற்றி தோல்விகள் ஏற்படுத்தியிருப்பதாக நான் கருதுகிறேன். முற்றிலும் கல்வி அறிவு உள்ள மேலை நாடுகளில் கூட வாக்குச்சீட்டு மூலமாகத்தான் தேர்தல் பதிவு நடக்கிறது. ஸோ இந்தியாவிலேயே எதிர்காலத்தில் வாக்குச்சீட்டு மூலமாகவே வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கணிசமான வாக்கு சதவீதத்தை பெற்றிருப்பதால் இதை தோல்வியாக கருத முடியாது என தேனி மக்களவை உறுப்பினர் ரவீந்திரநாத் குமார் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தனக்கு மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற ஆசை இல்லை என கூறினார். நான் வந்து தேனி பாராளுமன்ற தொகுதியில் மட்டும்தான் நான் வந்து போட்டியிட்டேன். அந்த களப்பணியை நான் ஆற்றியிருக்கின்றேன். தேனி பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி மக்கள் அளித்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு அளவில் நம்மளுடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தொண்டர்கள் நல்ல தீவிரமாக களப்பணியாற்றினார்கள். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வகையான வாக்குகள், சதவீத வாக்குகளை பெற்றிருக்கின்றது. ஆக இதை தோல்வியாக கருத முடியாது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இந்தி இந்துத்துவ கொள்கைகளுக்கு மாறாக தமிழகம் இருக்க வேண்டும் என்று மக்கள் வாக்களித்ததாலேயே திமுக கூட்டணி கட்சியினர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக சிவகங்கை மக்களவை தொகுதி உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேட்டி கட்டியவர்கள் வித்தியாசமாக யோசித்தால் தென் மாநிலங்களில் பாரதிய ஜனதா வெற்றியடையவில்லை எனவும் தெரிவித்தார். இந்த எலெக்ஷனை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோ இஷ்யூஸால் இந்த எலெக்ஷன் நடக்கலை. மைக்ரோ இஷ்யூஸால் இந்த எலெக்ஷன் நடந்திருந்தால் நாங்கள் எல்லாருமே 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் ஓட்டு ஜெயிச்சிருக்க முடியாது. இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அண்டர் கரண்ட். மத்தியிலே இருக்கும் அரசாங்கம் மாற வேண்டும். இந்தி இந்துத்துவ கொள்கைக்கு மாறாக தமிழகம் இருக்க வேண்டும் என்பதற்காக அளித்த வாக்குகள் அதுதான் வாக்குகளுடைய மைக்ரோ மைனர் இஷ்யூஸுக்காகலாம் வாக்கு அளிக்கலை. அப்படி வாக்களிச்சிருந்தா இந்த மாதிரி மார்ஜின் ஒரு தொகுதியில் வந்திருக்காரு. தமிழக மக்களிடம் பொய்களை கூறி வெற்றி பெற்றதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி விமர்சித்தார். மதுரை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், அதிமுக கூட்டணி ஆரோக்கியமான கூட்டணி என்றார். மோடி அவர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது, அதேபோல எடப்பாடி பழனிசாமி அரசின் மீது பல்வேறு விதமான புனையப்பட்ட போராட்டங்களை துவங்கி மத ரீதியாக தமிழகத்தை இரண்டாக்கி ஊறு போட்டு இப்பொழுது தமிழக மக்களை ஏமாற்றி வஞ்சித்து ஒரு அரசியல் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. பணம் முக்கியமில்லை, மக்கள் மத்தியில் வேலை செய்பவர்களே தேவை என கரூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நிரூபித்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தலில் வெற்றி பெற அயராது உழைத்தது போன்றே மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உழைக்க உள்ளதாக உறுதியளித்தார். துணை சபாநாயகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்த அரசியல் தலைவர், அதை நான் மதிக்கிறேன். ஆனால் வந்து தேர்தலில் வந்து சமமான அளவில் யார் வேணாலும் போட்டியிடலாம்னு அவர் நினைக்கல. என்னை வந்து வேட்பாளரை அறிவிச்சதுக்கு முன்னே நான் முன்னே சொன்ன மாதிரி அவர் சொன்ன காரணம் வந்து அவங்ககிட்ட பணம் இல்லை, அதனால நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பான ஒரு வாதத்தை வச்சாருங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. ஆனால் மக்கள் வந்து பணம் முக்கியம் இல்லை, மக்களுடைய நெருக்கமாக இருக்கிறவங்க
மக்களுக்காக போராடுறவங்க, மக்கள் மத்தியில் பணியாற்றக்கூடியவர்கள் தான் தேவைன்னு அவங்களுக்கு நிரூபிச்சிருக்காங்க. அது தம்பிதுரை அவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட செய்தின்னு நான் நினைக்கல. பணபலத்தை மட்டுமே அரசியலில் நம்பி, அதிகார பலத்தை மட்டுமே அரசியலில் நம்பி மக்களை புறக்கணிப்பவர்கள், பதவிக்கு வந்தவர்களும் மக்கள் இருக்கும் பக்கம் தலை வைத்து கூட படுக்காதவர்களுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பதை கரூர் பாராளுமன்ற தேர்தல் தொகுதி தேர்தல் நிரூபித்திருக்கிறது. பிரிவினைவாத சக்திகளால் தமிழகத்துக்கு வரவேண்டிய சாலைகள் மற்றும் தொழிற்சாலைகள் தடைபடுவதாக பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா கவலை தெரிவித்தார். காரைக்குடியில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், நலத்திட்டங்களால் அடையும் முன்னேற்றத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தமிழகம் பாலைவனமாகிவிடும் என்றார். தமிழகத்தில் மாத்திரம் தேசிய சக்தியினுடைய எழுச்சி சற்று தடைபட்டிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக தமிழகத்திலும் மக்கள் விரைவிலேயே உண்மை உணர்வார்கள். சாலைகள் வரணும், தொழிற்சாலைகள் வரணும், விஞ்ஞான முன்னேற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றிலிருந்தும் நாம் விலகி இருப்போமேயானால் அது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இன்மையை ஏற்படுத்தும். இதுபோன்று தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை அரசியல் தலைவர்கள் தெரிவித்தனர்.